டேரக்டர் சங்கர் இவரோட டேரக்ஷனில் உலகநாதன் கமலஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், சமுத்திரகணி இவங்கெல்லாம் நடித்து இப்போ ரிலீஸுக்கு தயாராக ஒரு படம் தான் இந்தியன் பார்ட் டூ. ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி ஒரு சில அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிருக்க அப்டேட் பற்றி உங்களுக்கு முன்னாடி சேர்ந்து தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கலாம். எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லருங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து யூகேல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அவங்களுக்கு போஸ்ட் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்த மாதிரி, இந்த படத்தை தமிழ்நாடு, இந்தியா இந்த லெவலில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் நல்ல ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைகா. ஸோ இவங்களோட லைகா எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதுவுமே தெரியும். அந்த விதத்தில் ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகிற இந்த இந்தியன் பார்த்துக்கு ஓவர்சீஸில் ஜூன் 21 இந்த படத்தோட ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யூகேல மட்டும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த படத்தோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு மேசிவான ஓப்பனிங்கை கொடுத்துட்டா இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அதற்கு இனிவேஸ் நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லருங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1996 வந்து இந்தியன் இந்த படம் எந்த அளவுக்கு நல்ல படமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருந்துச்சு நம்ம எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த ஒரு டயத்தில் அந்த ஒரு படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, ஆனால் இந்த படத்துலையும் கவர்மெண்ட் நடக்கிற கரப்ஷன் பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எந்த விதத்தில் பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் உள்ள படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்க்ரீன் பிளேஸை தரமாக கொடுத்து எந்த விதத்துலையுமே ஆடியன்ஸை போர் அடிக்க விடாமல் கரெக்டாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டாலே போதும், இந்த படம் வந்து ஒரு மேசிவான ஹிட் அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது. இந்த நாளைக்கு வரப்போகிற இந்த ட்ரெய்லருக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி, நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த படத்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அப்டேட் வீடியோக்கு நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.